கையை இங்கே வைக்கக்கூடாது, அப்புறம் ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு நாளைக்கோட தலைப்பு இப்பவே என் கண்முன்னால தெரியுது. அன்றே நாங்கள் கணித்தது போல கோப்ரா மேடையில் விக்ரம் ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு உறுதி செய்தார் சைகையால். பார்த்தேன், நிறைய பார்த்தேன் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக். விக்ரம் என்னாச்சு உங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் கிடக்கிறார் அப்படி இப்படின்னு கச்சா முச்சான்ட்டு நல்லா இருந்துச்சு. என்ன சில பேர் வந்து நல்ல தம்ப்நெயிலில் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணி பாவம் யாரோ ஒரு பேஷண்ட் உடம்புல என் மூஞ்ச போட்டு அப்படிலாம் ரொம்ப க்ரியேட்டிவாலாம் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. என்னன்னா அது பரவாயில்ல, நம்ம என்னென்னமோ பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தோணுது சார், இடன் வரி. ஏன்னா என்னோட குடும்பம், என்னோட ரசிகர்கள், என்னோட நண்பர்கள், நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் போது எனக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நான் 20 வயசு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து காலை எடுக்க வேண்டியன்ற சூழ்நிலை வரும் போது அதுலேருந்து மீண்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லைங்களா. ஸோ சின்ன ஒரு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு, அதனால் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அதை வந்து எடுத்து கச்சா முச்சான்னு பின்னி பெடல் எடுத்துட்டாங்க, நன்றி. பட் என்ன, எனக்கு விருப்பப்பட்டவங்க, எனக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் வேதனைப்பட்டாங்க. அவர்கள் எல்லாருமே கொஞ்சம் எஸ்பெஷலி ரசிகர்கள்லாம் அவங்க கூட டைரெக்டாக தொடர்பு கொள்ள முடியாமல் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும், அவங்க எல்லாருக்காக நான் இன்னைக்கு மேடையில் இங்கே நின்று நான் நல்லாவே இருக்குன்னு சொன்னேன் ஒரு கடமை. தேங்க்யூ வெரி மச், ஐ லவ் யூ ஆல். நான் எப்பவுமே ஐ லவ் யூ டு. தேங்க்யூ, தேங்க்யூ. நான் எப்பவுமே சினிமாவுக்காக வாழ்ந்தேன், சினிமா மட்டும்தான் எனக்கு உயிர், எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஒன்று சினிமாவுக்கு வரல, ஒரு விளம்பரம் செஞ்சேன், சோலா டீன்னு ஒரு விளம்பரம். அதில் வந்து நான் ஒரு சோழ ராஜர், நான் ஆதித்ய கரிகாலன் கூட இருந்திருக்கலாம். அதில் வந்து சாங் அப்படின்னு ஒரு கேமராமேன், அப்புறம் யாரோ சுப்பிரமணியம்னு ஒரு டெக்னிஷியன், இவங்க வந்து திலீப்னு ஒருத்தர் மியூசிக் டைரக்டர், அவர் வந்து அப்போது ஜிங்கிள்ஸ் போட்டார், அது மாதிரி நிறைய பேர் இப்படி அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதே ஆதித்ய கரிகாலனாக நான் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு மிகப்பெரிய காவியமான பொன்னியின் செல்வன், மிகப்பெரிய ஒரு இயக்குனர், என்னோட கனவு டைரக்டர் மணிரத்னம் சாரோட, அன்னைக்கு திலீப்பா இருந்தவர், 2 ஆஸ்கர் அவார்ட் விழுந்து உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் சாராக நான் முன்னாடி இருக்காரு. இது என்ன சொல்ல வருதுன்னா, நமக்குன்னு ஒரு கனவு இருந்தா, ஒரு லட்சியம் இருந்தா, உழைச்சோன்னா, யாரா இருந்தாலும் நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு உங்களால உயர முடியும், கரெக்டா? அதுக்கு ரஹ்மான் சார் வந்து ஒரு பெரிய உதாரணம். ஏன் நானே வந்து நேஷனல் அவார்டு அப்படி இப்படின்னு நினச்சி வந்தல, ஒரு ஆஸ்கர் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினச்சேன்னா, ஐ ஹவ் டு தேங்க் யூ சார் ஃபார் கிவிங் சச் அ கிரேட் ஆனர் டு அவர் கண்ட்ரி. அண்ட்